ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இந்த குரோதி ஆண்டு ஏப்ரல் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கின்றது. அன்று சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் அமலில் இருக்கும். சூரிய உதயம் 6:04 மேஷ லக்னத்திலும் இந்த நாள் பிறக்கின்றது. அன்று காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம் அமலில் இருக்கும். அந்த நாளில் புதன், சுக்கிரன், ராகு உள்ளிட்டவை மீனத்திலும், சூரியன் குரு மேஷத்திலும், சனி செவ்வாய் கும்பத்திலும், கன்னியில் கேதுவும் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பின்வருமாறு பார்ப்போம். சுக்கிர பகவான அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அழகு மற்றும் பொருளாதார ஸ்திரநிலை, இதுதான் துலாம் ராசிக்காரவங்களோட பிரத்யேகமான குணம்னே சொல்லலாம். அழகை ரசிப்பாங்க, தன்னை அழகாகவும் வச்சுக்குவாங்க. அதோட சேர்த்து பண விஷயத்திலையும் சரி, தொழில் விஷயத்திலையும் சரி, ரொம்ப கராரான பார்ட்டி தான். எது நடந்தால் என்ன, என் விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். என்ன தரியோ அதை மட்டும்தான் நான் உனக்கு திருப்பி தருவேன். சும்மா என்கிட்ட வந்துக்கிட்டு நான் யாரு, நான் இன்னாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ எப்படி நடந்துக்கிறியோ நான் அப்படி நடந்துக்குவேன் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரவங்களோட பிரத்யேகமான குணநிலை. இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரவங்களுக்கு சனி பகவான் ஆகச்சிறந்த யோகத்தை வழங்கக்கூடியவர்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 4 இடத்துக்கும் 5 இடத்துக்கும் அதிபதி. ஒரு கேந்திரம் மற்றும் திரிகோணத்தின் அதிபதியான அவர் 5 இடத்துல ஆட்சியில் இருக்கார். 5 இட அதிபதியான அவர் 5 இடத்துல ஆட்சியில் இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு 7, 11 மற்றும் 2 இடங்களை பார்வை செய்கிறாரு. குரு பகவான் உங்களுக்கு கெடுதலை செய்ய கடமைப்பட்டவர். அப்படிப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 8 இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 2, 4 மற்றும் 12 இடங்களை பார்வை செய்ய போகிறாரு. ரிஷபத்துக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுவது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளைத்தான் செய்யும். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இப்போ உருவாக போகுது. இதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12 இடத்துலையும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடத்துலையும் இருக்காங்க. இதனால் உங்களுக்கு எதிரிகளோட தொல்லை இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஏன்னா 6 இடத்துல இருக்கிற ராகு சிக்கல்களை ஒரு சில சமயங்களில் ஏற்படுத்தினாலும் 6 இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 8 இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறது எதிரிகளை செயல்பட விடாமல் செயல் இழக்க வைக்கும். அது மட்டும் இல்லை, 12 இடத்துக்கேது உங்களுக்கு 4 தொல்லைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார் இல்லையா, அவர் மீது இப்போ குரு பகவானோட பார்வை விழுகிறதால உங்களுக்கு கேதுவால நன்மைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் இப்போ நீங்கும். திருமண உறவில் ஏற்பட்ட விரிசல்களும் குறையும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. என் மனைவி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன், நான் அவளை எப்போ சந்திப்பேன், வெளியூரில் இருந்து சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, சொந்த ஊரில் நல்ல வேலை கிடைக்குமா, என் மனைவியோட சேர்ந்து வாழணும்னு ஆசை, என் கணவரோட சேர்ந்து வாழணும்னு ஆசை, இது எப்போ நிறைவேறும் அப்படின்னு துலாம் ராசிக்காரவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு அதை வெளிப்படையாக காட்ட தெரியாது. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இயக்கங்கள் தீரும், கவலைகள் மறையும், துக்கங்கள் குறையும், மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிரியணும்னு ஆசைப்பட்டோம், டைவர்ஸ் வாங்கிட்டோம், இப்போது அடுத்த திருமணம் நடைபெறுமா, திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டின் இறுதி காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் சற்று நிதானமாக பொறுமையாக தேடுங்க. திருமணத்துக்கு எந்த தடையும் இருக்காது. வருமானமும் சற்று குறைவாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு, இனி வருமான தடை முற்றிலுமாக நீங்குது. பேசியே இனி காரியம் சாதிப்பீங்க. வருமானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அசால்ட்டாக போய் தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. பண வரவில் எந்த ஒரு தடையும் குறையும் இல்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய போகிறீங்க. பண வரவில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகளும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வருது. குரு பகவான் இப்போ 7 இடத்துல இருக்காரு. அவரோட பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 8 இடத்துக்கு நடக்கப் போகுது. 6 இடத்துக்கும் உங்கள் ராசிக்கு 3 இடத்துக்கும் அதிபதியான அவர் உங்கள் ராசிக்கு 8 இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறது
விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போகுது. சுருக்கமாக சொன்னால், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. எப்பா, இதெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட வர்ற இந்த காலகட்டத்தை ஜாக்பாட்னே சொல்லலாம், அதை மிஸ் பண்ணாதீங்க. வம்பு வழக்குகள் சாதகமாக முடியும், அது மூலமாகவும் லாபத்தை அடைவீங்க. வருமானம் பல மடங்கு பெருகும். புதிய சொத்துக்கள், வீடுகள், செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள், ஏற்கனவே கட்டிய வீடுகளை வாங்கி சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடையிற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற நிலை இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு உருவாகுது. எவ்வளவு பெரிய இரக்கங்களை நீங்கள் சந்தித்து இருக்கீங்க, எவ்வளவோ பிரச்சனைகளையும் பார்த்துட்டீங்க. இனி அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க. சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருங்க. குழந்தை பாக்கியம் இப்போ கை கூட ஆரம்பிக்கும். இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க கட்டாயம் முயற்சி செய்யலாம், அது கை கூடவும் செய்யும். தாயுடன் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும், உடல் வலிமை கூடும். வீடு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு மாற்றமும் உண்டாகும். நிலபுலன்களை வாங்கி இந்த காலகட்டத்தில் கல்யாணம் காட்சின்னு ஆகி செட்டிலாக நினைக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்தியை பொறுத்து நல்ல விதமாக நீங்கள் நினைச்சபடியே நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே அமையும். கேது பகவான் 12 இடத்துல இருந்துக்கிட்டு வம்பு வழக்குகள், துக்க துயரங்கள், உடல்நிலையில பாதிப்பு உள்ளிட்ட எல்லா விதமான நோய்களையும் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். அவரோட பிரச்சனைகள் எல்லாம் குருவின் பார்வையால் தீர்க்கமான முறையில் முடிவுக்கு வரப்போகுது. 6 இடத்துல இருக்கிற ராகு வேலையில் கடினமான சூழ்நிலையை உருவாக்கி இருந்தாலும் இது போக போக மாற ஆரம்பிக்கும். கேதுவின் மீது படுகின்ற குருவின் பார்வை கேதுவால் ஏற்பட்ட சங்கடங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்களை உயர உயர கொண்டு போக ஆரம்பிக்கும். உங்களை அவமானப்படுத்தினவங்களே உங்களை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு வளர்ச்சிகள் உங்களை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையை கைவிடாத துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையிலேயே தன்மானத்தை உலகத்துக்கு காட்டுற காலகட்டமாக அமையும். ஆனாலும் இவர் ரோசக்காரன்பா, சொன்னபடியே செஞ்சு காமிச்சிட்டா அப்படின்னு உங்களை பெருமை பேசுகிற விதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு துணையாக நிற்க போகுது. இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது குழந்தைகள் உடல் நலத்திலையும் உங்கள் துணையோட விட்டு கொடுத்து போக வேண்டிய அந்த சூழ்நிலைகளிலும் தான். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் நீங்கள் ஒரு ஷியூரிட்டி அசூரன்ஸ் அப்படின்னு யாருக்கும் தராதிங்க. 82% இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் துலாம் ராசிக்கு யோகமான பலன்கள் தான் நடக்கப் போகுது. மேலும் பல்வேறு யோகங்கள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட மகாலட்சுமி வழிபாட்டையும் சக்கரத்தாழ்வார் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. நம்ம சேனலில் விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.